problem. Ah, problem. காட்டுவாடி இருக்கு, நொக்கரா இருக்கு, அப்ளேக் இருக்கு, சஞ்சாப் இருக்கு, இன்னும் பல நம்ம மாட்டனுடைய ரகம் மாதிரி குதிரையிலயும் ரகம் இருக்கு. ஓ, இது டான்ஸ் ஆடுறது நீங்க பழக்குவீங்களா? பழக்கியும் வரலாம். வடநாட்டுல இருந்து வாங்குறது எல்லாமே, வடநாடு தான், அகமதாபாத், ஹைதராபாத் அந்த பக்கத்துல வடநாட்டுல இருந்து வாங்குறது தான். அங்க பழக்கி வாங்கினோம்னா சாஸ்தி விலை, பழக்காம வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மி விலை. ஓ, நம்ம நீங்களே நல்லா பழக்கிவீங்களா? நானே பழக்கி. என்னென்ன இதெல்லாம் சொல்லி தருவீங்க பழக்கிறதுக்கு? அதுக்கு வந்து இயற்கையினுடைய சலங்கை கட்டி இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ட்ரம் செட்டு வச்சு அதனுடைய சோக்கஸை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தயார் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணுவோம். அதுக்கு வந்து இப்போ போதுமான ஜாமான் இந்த இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம எப்படி கைப்பிடியில் பற்றி பிடிச்சிருக்கோமோ அது மாதிரி அதுக்கு லகான் இருக்குது, அந்த லகான்லாம் போட்டு அப்படி தான் செட்டை பண்ணி தான் அதுக்கு அவங்க ஆர்வம், அதாவது வந்து அந்த குதிரை ஆடுறது ஆர்வம். குதிரைக்கு சுழி எல்லாம் பார்த்து தான் வாங்குவோம். சுழினா இப்போ மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி சுழி இருக்கும், மாட்டுக்கு இருக்கிற மாதிரி. எங்கே இருக்கும்? நெத்தியில் ஒரு சுழி இருக்குல்ல. ஓ, ஆமாம். இங்கே பறவை பறவைனா இந்த ரெண்டு பக்கம், அதாவது ஆதி காலத்தில் உள்ளது பறக்கும். அந்த குதிரை வந்து அந்த காலத்தில் வந்து பறந்துருக்கு. அப்போ பறக்கும் போது தான் அந்த குதிரை வந்து பறந்து போயிட்டு இருக்கும்போது தான் சில வந்து தர்மர்கள் வந்து இந்த சக்கரத்தை விட்டு இறக்குனது. அதுதான் இதனுடைய தலைமு. எந்த இடத்துல உள்ளது? கீழே உள்ளதா இருக்கு பாருங்க. இதுதான் நாலு கால்லையும் ரெக்கம் இருக்கும். இப்போ எல்லா குதிரைக்கும், எல்லா குதிரையிலையும் பிறக்கிற குதிரை அனைத்து குதிரையிலையும் நாலு கால்லையும் அந்த தலம்பு இருக்கும். இந்த தலம்பு இருக்கும், அதே மாதிரி பின்கால்ல இருக்கும். ஆமா இருக்கா? பின்கால்ல இருக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இதுல இருந்து எடுத்துட்டு வந்துருவீங்க, எடுத்துட்டு வந்து இங்க இது பண்ணுவீங்க ட்ரெயின். இது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தான், ஊர்வலம், மாநாடு, கல்யாணம், காட்சி, காதுகுத்து இந்த மாதிரி இதுகளுக்கு ஃபங்க்ஷன் குதிரை, ஆட்டக்குவரை, டான்ஸ் குவரைன்னு சொல்கிறது. வழக்கத்து பயங்கர செலவு ஜாஸ்தி பிடிக்குமே, சாப்பாடு இதெல்லாம். அங்கெல்லாம் சாப்பாடு பாசி தெரிஞ்சவங்களை கொண்டு போகிறது, பாசி தெரிஞ்சவங்களை வச்சு வாங்கிக்கிறது, அங்கேருந்து நாங்கள் புக் பண்ணி வண்டியில் வந்து பிக்கப் ஈச் எல்லாம் ஏற்றிட்டு வந்தோம். இப்போ அங்கேருந்து கூட இங்கே டெலிவரி பண்ணிட்டு போயிடுவோம். அங்கேருந்தும் கொண்டு வருவாங்க, நாங்களும் போய் எடுத்துருக்குறோம், எல்லா இடத்துலையும் போய் நாங்களும் எடுத்துருக்குறோம். ஒரு குதிரை எவ்வளோ வரும்? ஒரு குதிரை அங்கே வாங்கினா 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம், 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம், 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம். கடைசி செமி பைனல் 2.5 லட்சம் ரூபாய். அது குறைஞ்சி குதிரை வாங்க. ஜோடியா இல்லை ஒரு சிங்கிள் குதிரையா? ஒரு சிங்கிள் குதிரை தான். இப்போ உள்ள அமௌண்ட் அந்த மாதிரி, அப்போ உள்ள நடைமுறைகள் வேறு, இப்போ உள்ள நடைமுறைகள் வேறு. இது என்ன, ஒரு நாளைக்கு தீனி வைக்கிறதுக்கு காலையில் கொள்ளு, சாயந்தரம் கொள்ளு, அது மாதிரிலாம் பராமரிப்பு செலவே ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு தொகை, ஒரு குதிரைக்கு, ஒரு குதிரைக்கு. சில பேர் வந்து எல்லாத்துக்கும் வச்சுருப்பாங்க, அதாவது பேருக்கும் வச்சுருப்பாங்க, சம்பாதிக்கிறதுக்கும் வச்சுருப்பாங்க. இது வந்து ரேஸ் குதிரை, அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஓட்ட முடியாது, இது சும்மா. இது ரேஸ்க்கு ஓட்டணும்னு சொன்னாக்க ரேஸுக்கு தயாரிக்கணும். வண்டியில் போட்டு பட்டையில் ஓட்டுற குதிரை தனி ரேஸ் குதிரை. இது மாதிரி பெரிய காட்பாடி குதிரை, அப்ளேக்கு அந்த மாதிரி உள்ள குதிரைகள் ரேஸில் ஓடும். ஓ, இந்த மாதிரி ஃபீயர் நொக்கராகவும் ரேஸில் போகும், அதுக்கு தயாரிக்கணும். அந்த ரேஸ் குதிரைனா அந்த ஏறின உடனே அந்த பிக்கப் கிடைக்கிற மாதிரி, அதுக்கு ஏந்த இதெல்லாம் நம்ம ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி தயார் பண்ணி அந்த குதிரையை கொண்டு வந்து அந்த ரேஸில் நிப்பாட்டணும். சின்னதுலேருந்து ட்ரெயின் பண்ணணும். ஆமாம், சின்னத்துலேருந்து ட்ரெயின் பண்ணாக்க பெரிய குதிரையாக வேணால் தான் அது, அதாவது அது அதனுடைய வழக்கத்துக்கு கொண்டு வரும். அதாவது வந்து நம்ம ட்ரைனிங் போகிறோம்ல, போலீஸ்க்கு ட்ரைனிங் போகிறோம், இங்கே போகிறோம்ல, அது மாதிரிலாம் அந்த ட்ரைனிங் கொண்டு வரணும். அந்த கொண்டு வந்தால் தான் அது அந்த அந்த குதிரையை வந்து ஓட்ட முடியும். வேறு என்ன கேட்குறியா? கேட்டுக்கோங்க. இது எந்த எல்லாம் எந்தெந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போவீங்க? எல்லா ஊருக்கும் போவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்கும், ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் ஓட்டுவோம். ஸ்டேட் விட்டு ஸ்டேட். பெங்களூர் போயும், சென்னை போவோம் அடிக்கடி. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுனா ஒரு குதிரைக்கு எவ்வளவு? ஒரு ஃபங்க்ஷன் இப்போ கந்தரவடிக்கு வந்தா 5,500. எத்தனை குதிரை? ஒரு குதிரை. ஒரு குதிரை, ஒரு குதிரைக்கு 5,500. 3 குதிரை வந்துன்னா 15,000. வண்டி போக்குவரத்து தனியா? இதெல்லாம் எங்களோட. சில நேரத்தில் நாங்கள் அனுசரித்து பண்ணிக்கிறோம், அதாவது பிஸ்னஸை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணாமல் ஏற்ற தாழ்வு சேர்ந்த ஆள் பெரிய ஆள் அந்த மாதிரி இருக்கிறதுல பண்ணிக்கிறது. ஒரு மினிமம் சார்ஜ் இதுதான். இதை விட கூட வாங்குற இடமும் இருக்கு, ஒரு ஊர்வலம் கொஞ்சம் கூட போகும், அந்த மாதிரி சில இதுகள் இருக்கும். காலையில் ஆரம்பித்து பொழுதுனைக்கும் போகிற இதுகள்லாம் இருக்குது. இப்போ மாதிரி எல்லாம் காலையில் ஆரம்பித்தாங்கன்னா
பத்து ஆறு மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ஒரு பதினோரு மணிக்கு முடியும். அப்போ அதுக்கு ஏந்த நம்ம ட்ரம் செட்டு போக்கு வருது, யானை ஒட்டகம் என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்போம். ஓ, யானை ஒட்டகம்லாம் வர பண்ணுறீங்க? அது வந்து நாங்கள் எடுத்து பண்ணுவோம். கேட்குறவங்க பார்ட்டிக்கு என்ன கேட்குறாங்களோ, அந்த கலை நிகழ்ச்சியில் என்னென்ன தேவை இருக்கோ அது பூரா பண்ணி கொடுக்கறதுக்கான பண்ணியிருக்கோம். யானை ஒட்டகம்லாம் எங்கேருந்து இருப்பீங்க? யானை ஒட்டகம் எங்கே, அவங்க வந்து எங்கள் எங்களுக்கு வந்து திருச்சியில் இருக்குது, கும்போணத்தில் இருக்கு, இங்கே வந்து காளையார் கோயில், காளையார் கோயில் இருக்கு. என்ன யானையா? தனியார் யானையை தான் எடுக்க முடியும், கோயில் யானை எடுக்க முடியாது. அறநிலையத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஒட்டகம்லாம் ஒட்டகம் தனியாரில் எடுத்துக்கிறோம். தனியாரில் இந்த ஒட்டகம் திருவரம்பூரில் இருக்கு, ஈஸ்வன்கிட்ட இருக்கு, அது மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம், வாடகைக்கு எடுத்துக்கிடுவோம். பாப்பா நல்லா இருக்கியா? மார்வாடியில் சும்மா அவகிட்ட வந்து எடுத்துக்கா. மார்வாடியில் தானே அது, மார்வாடியில் தான் அது. குதிரை எங்களுக்கு வேறலாம், இப்போ அந்த பையன் இப்போ நம்பர் கொடுத்தோம்னா நாங்கள் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே இருந்துக்கிட்ட முன்னாடியெல்லாம் போய் வாங்கினேன், அகமதாபாத் ஹைதராபாத்தெல்லாம் போய் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் செல்லில் போட்டு விட்டு எந்த போர் எப்படி இருக்குது, என்ன அமைப்பு இருக்குது சொல்லி முதல் கொண்டு காமிச்சு சொல்லுவோம். காமிச்சிட்டு இங்கேருந்தே ரேட்டை பேசிக்கிட்டு மேல ஏத்திக்கிட்டேன். ஆ, மேலவா? ஆமா, மேல ஏத்து, தலங்க மேல ஏத்திட்டு கிட்டேன். ஆ, என்ன அது? ஆ, அப்படி கட்ட. மேல ஏத்தி வச்சு கட்டினா கீழே இறங்கினாக்கா தீக்கு கீழே போகாது, கீழே வச்சு கட்டினேன்னா குளச்சி கீழே ஓடும். சும்மா கிடக்கட்டவனே, யாரும் அவுக்க மாட்டாங்க. சரி சரி, கந்தரோடைய பொறுத்தளவு இல்லை, எங்கே போகிறனாலும் அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. எடுக்கிற இடம் வந்து எங்கே இருக்குது தெரியுமா? தஞ்சாவூர்லேயே ஒரு இடம் இருக்குது, இங்கே மட்டும்தான் அவுத்துட்டு போயிடுவேன். அதெல்லாம் அந்த கடங்க இப்போ இல்லை, இப்பயும் அந்த குறிப்பு காஸ்டியூம் போட்டு கட்டணும், நல்லா போட்டு
சரி நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆ போதுண்ணா. 20 பேர் இருக்காங்க. குளந்தரம்பட்டில் இருக்குது, நெய்வேலியில் இருக்குது, அடுத்து காசியம் புதுப்பேட்டையில் இருக்குது. காசியம் புதுப்பேட்டையில் கேபிஎஸ்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. கேபிஎஸ் இப்போ லாக்டவுனில் உங்கள் தொழிலாம் எப்படி இருக்குதுப்பா? இப்போ லாக்டவுனில் வந்து தான் தம்பிச்சு போச்சா. லாக்டவுனில் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் வந்து கூட இது கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஏதாவது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீவனம்லாம் போட முடியல, எங்களுக்கு வருமானம் இல்லை, ஏதாவது எங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒத்தாசை பண்ணுங்க கூட கவர்மெண்ட்டில் நாங்கள் வந்து இப்போ கேட்டோம். அது ஒரு சில பேர் செய்யலாம்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் மெட்ராஸில் உள்ள குதிரைக்காரவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்குறாங்க, மாதம் இவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்களும் எங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து அந்த செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால செய்யறதுக்கான ஏற்பாடுகளை நாங்களும் வழித்துறையை சொல்லிட்டு இருக்கிறோம். இது கால்நடை துறையா இல்லை பல இதில் கலெக்டர்கிட்ட மனு கொடுப்போம்? இது வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தது. கால்நடை துறையிலேயும் வந்து அந்த இதில் வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரின்னு சொல்லி. எங்களுக்கு சில இதுகள்லாம் அவங்க கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் பண்ணுறீங்க போறியன்னு சொல்லி நாங்களும் ஒரு இதை வந்து ஒரு இது பண்ணாமல் தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, ஒரு குதிரை அப்படின்னு சொல்லும்போது ஆட்ட குதிரை, அது டான்ஸ் குதிரை, எல்லாத்துக்கும் அரசியலினுடைய இதுக்கெல்லாம் போகிறோம்ல. நாங்கள் கவர்மெண்ட்டினுடைய நிகழ்ச்சிக்கும் போகிறோம், அரசியல்வாதியினுடைய நிகழ்ச்சிக்கும் போகிறோம். இப்போ உலக தமிழ் மாநாடு ஸ்டாலின் வந்தால் போகிறோம், அமைச்சர் வந்தால் போகிறோம், கோயில் கும்பகோஷத்துக்கு போகிறோம், இப்படியெல்லாம் சில இதுகளுக்கெல்லாம் போகிறோம். அதாவது புண்ணியத்தலத்துக்கு அதிகமான இதுக்கு போகிறோம். இதை இந்த கலை நிகழ்ச்சியில் வந்து கிராமிய கலையோட சேர்ந்து இது வந்து குதிரையும் ஆடுது. ஒரு குதிரை வளர்க்கணும்னா மாதம் எவ்வளோ செலவாகும்? மாதம் ஒரு குதிரை வளர்க்கணும்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 100 ரூபாய் தின்னுதிங்க. அவன் சம்பளத்துக்கு ஆள் போட்டாக்கா அவனுக்கு ஒரு 300 ரூபாய், அதனால 400-500 ரூபாய் ஒரு குதிரைக்கு செலவாகும். ஒரு குதிரைக்கு ஒரு நாளைக்கு பராமரித்து செலவு 500 ரூபாய். 500 ரூபா, 2,00,000 ரூபா போக்குவரத்து செலவோட 2,00,000 ரூபாய் இறக்கி அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 500 ரூபா. ரொம்ப கஷ்டம்தான், இதை வச்சு பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு போயிட்டு இருந்தது? கட்டுப்படி என்ன, இதை வந்து கட்டுப்படி ஆகிறதுக்காக இல்லை, ஒரு இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, இப்போ ஆவணத்தில் வந்து காசிம்பதிப்பேட்டையில் ஐதரடி அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ கொத்தவப்பட்டில் குதிரைக்காரரா மணி அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் பையன் குமார் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது ஒரு இதுக்காக வேண்டியது. அதாவது நாங்கள் பாரம்பரியமாக அந்த குதிரையை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, பரம்பரையா குதிரை வச்சிருக்காங்க. நம்மகிட்ட 5 குதிரை இருக்கு. கல்யாணத்துக்கு, ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி நல்ல கிட்ட எல்லாத்துக்கும் போகலாம். சாரத்துல இருந்து குதிரையில இருந்து எல்லாமே இருக்கு. எல்லாம் நல்ல கல்யாண ஃபங்க்ஷனு, காதுகுத்து, எல்லாத்துக்கும் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுக்குற மாதிரி வச்சுருக்கேன். எல்லாமே எல்லாமே இருக்குது, ரெடியாக இருக்குது. தேவைப்பட்டது உடனே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கால் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் வந்து காசிம்பூர்பேட்டையிலேருந்து வர்றேன். காசிம்பூர்பேட்டை, காசிம்பூர்பேட்டை, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், ஆவணம், காசிம்பூர்பேட்டை. ஆ, இங்கேருந்து அங்கேருந்து கூட வருது. எல்லா ஊர்வலம், அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லா இடத்துக்கும் அங்கேருந்து வருது. மட்டுப்பட்ட தாலுக்கா, விளையாட்டு வடக்கு, கோயம்புத்தூர், திருப்பூர், கும்பகோணம், சீர்காழி, பாண்டிச்சேரி, எங்கும் போகும். மொத்தம் எத்தனை குதிரை இருக்கு உங்கள்கிட்ட? நம்மள்ட 10 குதிரை. எல்லாமே கல்யாணத்துக்கு இதுக்கு தான் வருவீங்க? அதுக்கப்புறம் போகணும். அவ்வளோ கிட்டத்தட்ட அப்புறம் அதான் கேட்டானா